students, 11th standard, business max, chapter 2, exercise 2.4, 10th sum. Students, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல 9th one complete பண்ணிட்டோம், now 10th one. இந்த 10th ல 2 questions கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான question தான், but இந்த 2 questions செப்பரேட்டா answer நம்ம கொடுத்தாகணும். ரைட், என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கமிட்டி, இந்த கமிட்டியில 5 மெம்பர்ஸ். இது எப்படி நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா, டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ஸ் வந்து 6, லேடிஸ் 4, ஓகேங்களா? பட் இங்க கொடுத்துருக்க பாருங்க, அட்லீஸ்ட் 2 லேடிஸ் ஆர் இன்க்ளூடட். இப்போ டோட்டலா 6 ஜென்ஸ் வந்து 6, லேடிஸ் வந்து 4, இப்போ டோட்டலா 5 வரணும், இதுதான் கண்டிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், அட்லீஸ்ட் 2 லேடிஸ். அப்ப லேடிஸ் பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேர் இருக்கணும், குறைஞ்சது ரெண்டு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இன்க்ளூடட், குறைஞ்சது ரெண்டு பேர் அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் போகலாம். அதிகபட்சம் எவ்வளவு போக முடியும்? 4 வரைக்கும் தான் போக முடியும், ஆனால் நமக்கு டோட்டல் 5 வரணும். கிளியர் ஆயிடுச்சா? செகண்ட் ஒன், அட்மோஸ்ட் 2. அட்மோஸ்ட் 2 அப்படின்னா, இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 வரைக்கும் தான் அலோவ் பண்ணணும், ஆனால் டோட்டல் 5 வரணும். இந்த ரெண்டு கண்டிஷன் நமக்கு புரிஞ்சிச்சுனாவே இந்த சம் ஓவர். கிளியராக புரிஞ்சிச்சா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறேன், செகண்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்காக சார் நாங்களே சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்போ 4 லேடிஸ், ஜென்ஸ் 6, நம்பர் ஆஃப் வேஸ் கொடுத்தாச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இவங்க சொல்லியிருக்கிறது அட்லீஸ்ட் 2, அப்படின்னா 2, இங்கே என்ன வரணும்? 3 வரணும். அப்போ தான் 2+3 5 வரும். ஸோ இங்கே எவ்வளோ 2 எடுத்திருக்கோம்? 4 2, அப்போ 4C2 இன்ட்டு இங்கே 6C3 முடிஞ்சதா? நெக்ஸ்ட் லேடிஸ் 3 எடுத்துக்கலாம், அப்போ இங்கே 2 தான் வரும், ஏன்னா 3+2 5. அப்போ 4C3 இன்ட்டு 6C2 முடிஞ்சதா? நெக்ஸ்ட் 4 எடுத்துக்கலாம், ஏன்னா அட்லீஸ்ட் 2 தான் கொடுத்துருக்காங்க, நம்ம 4 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ 4C4 இன்ட்டு 6C1, ஏன்னா இங்கே 1 தான் எடுக்கணும், ஏன்னா டோட்டல் நமக்கு எவ்வளோ வரணும்? 5 வரணும். இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டி ஆஃப் 5, ரைட், தேர் ஃபார் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். இந்த வேஸ் என்னது? ஃபர்ஸ்ட் இதை கொடுத்துட்டோம், அடுத்து ப்ளஸ் இதே, இந்த ப்ளஸ் இந்த டேர்ம். இப்போ இதை சிம்பிளிஃபை உங்களுக்கு தெரியும் கிளியராக, அதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துட்டேன். இதில் மேக்ஸிமம் கேன்சல் பண்ணுறது கேன்சல் பண்ணிடலாம், இந்த 3-ஐயும் இங்கே 3-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம், இங்கே 2, ஸோ அப்போ இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4×6×5 என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? 120. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம், இங்கே பார்த்தீங்கன்னா 3, அப்போ 3×5×4, ஸோ 15×4 60, 1×6. இது எப்படி சார் வந்து? NCN-னா 1 அர்த்தம், NC1-னா N அர்த்தம். இந்த ரெண்டு ஃபார்முலா சைடில் உங்களுக்கு தரேன் பாருங்க. சென்ஸ் NCN-னா 1 அர்த்தம், NC1-னா N அர்த்தம். இது பிஃபோராக கொடுத்துருக்கணும், இப்போ நோட் பண்ணிக்கிறேன், நோ ப்ராப்ளம். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 120+60+6 186. கிளியர் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். செகண்ட் கண்டிஷன், அட்மோஸ்ட். அப்போ அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம் 2 தான் இருக்கணும், அப்போ இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? இங்கே 5 எடுத்துக்கலாம். ஏன் 5 எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு டோட்டலாக 5 வரணும், பட் அங்கே 6 இருக்கு இல்லையா, 6 5 எடுத்துக்கலாம் தாராளமா. ஸோ ஆன்சர் இஸ் 6C5. அப்போ NC5 இருக்கு இல்லையா, அப்போ 6 போட்டுடலாம், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் செகண்ட், இங்கே 1 எடுத்துக்கலாம், அப்போ இங்கே 4. இப்போ 4C1×6C4 ஆன்சர் 60. பிஃபோராக போட்டோம், ஆன்சர் டைரெக்டாக கொடுத்துட்டேன், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குறேங்க. தேர்ட் ஒன், இங்கே 2 எடுத்துக்கலாம், ஏன்னா அட்மோஸ்ட் 2 அப்படின்னா மேக்ஸிமம் 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ பேலன்ஸ் 3, ஏன்னா 2+3 5. இப்போ 4C2×6C3 = 120. இதை ஆட் பண்ணுங்கள், தேர் ஃபோர் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஏஸ் இஸ் ஈக்குவல் டு 6+60+120, ஸோ 186. கிளியர் ஆயிடுச்சா? ஆன்சர் புரிஞ்சா பாருங்கள். சார் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கண்டிஷன்ஸ் வேறு இல்லையா? ரைட், இப்போ ஃபர்ஸ்ட்ல நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இதில் 2 கொஸ்டின்ஸு, 2 கண்டிஷன்ஸ். அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம், அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம் அப்படின்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் குறைஞ்சது, ஆனால் டோட்டலாக நமக்கு எவ்வளோ வரணும்? 5 வரணும், ஆனால் இருக்கிறதே 4 தானே லேடிஸ் இருக்காங்க, அப்போ 4 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கிறேங்க. இங்கே நான் உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துருப்பேன், பட் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு புரியும் இல்லையா, அதனால தான். பட் செகண்ட் ஒன்று டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டேன், ஒர்க் அவுட் பண்ணிடுங்க.
சைடில் கொடுத்துருக்க ஃபார்முலா நோட் பண்ணுங்க. என்சி என்ன ஒன், என்சி ஒன்னா என், அப்படின்னா என்ன இருக்கோ அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபைவ் சி ஃபைவ்னா நமக்கு என்ன வரும், ஒன்று தான் வரும். ஃபைவ் சி ஒன்னா ஃபைவ் வரும். செகண்ட் கண்டிஷன், இது அட்மோஸ்ட் டூ, அப்படின்னா மேக்ஸிமம் டூ வரைக்கும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதை நம்ம என்ன பண்றோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஆன்சர் இஸ் 186. நோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.